திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டணியில் இன்று மலைவாழ் மக்களுக்கு முக்கிய கோரிக்கைகளான வைத்திருக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் அடிப்படையில் மலைவாழ் மக்களின் பள்ளி குழந்தைகளுக்கு இன்று வரை 5000 ஜாதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் அதிகாரிகளை சென்று பார்த்த காலம் போய் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தை தொடங்கி மலைவாழ் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தோம். மேலும் சாலை வசதி, குடிநீர் வசதி உட்பட முக்கிய கோரிக்கையாக ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதன் காரணமாக இன்றுடன் 5000 ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்ததால் அப்பகுதி மக்கள் மலை நோக்கி பயணம் மாவட்ட ஆட்சியர் என்று செல்ல பெயர் வைத்தும் அழைத்தனர். இதுகுறித்து மலைவாழ் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுப்போமா என்று திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்ல தம்பிக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் தற்போது 5000 ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர், வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள், மலைவாழ் மக்களின் பள்ளி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வருவாய் ஆய்வாளர், இங்கு பயனாளிகளாக வருகை தந்திருக்கின்ற பல இடங்கள் நாங்கள் வந்து ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டோம். கலாயில் வந்து மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து அதை தொடங்கி மக்கள்கிட்ட நேரடியாக போய் மாவட்ட ஆட்சியர் அவங்க நம்மளை என்னன்னு கேட்போம், நாம போய் அவங்களை என்னென்ன கேட்போம், எனக்கு இது வேணும் நான் வந்து கேட்டவேனா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்போம். அப்போ நம்ம மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் மூலமாக இதுக்கு பல பேர் வச்சுட்டாங்க, மலை நோக்கி பயணம்னு ஒருத்தன் கிட்ட 3-4 பேர் அவங்க வச்சுட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் நம்ம வச்சோம். வச்சு கிட்ட போகும்போது அவங்களுடைய பல பிரச்சனைகள் சொன்னாங்க, ஒரு பிரச்சனையும் மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் நம்ம தீர்வு காண்றோம். தண்ணி இல்லைன்னு சில இடங்கள் அந்த இடத்துல தண்ணியை நம்ம ப்ரேட் பண்ணியிருக்கோம். சிலது சாலைகள், சில இடங்கள் நீண்ட காலமாக வேண்டிய திட்டங்கள், உடனடியாக கொடுக்க வேண்டிய திட்டங்கள், அந்த மாதிரி பல சில நாம் இதில் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பண்ணுகின்ற பொழுது இந்த மக்கள் படமுடியின மக்கள் வந்து சாதி சான்றிதழ் ஏன் இதை அடிப்படையாங்க என்றால், ஒருவருடைய தனி மனித வாழ் உரிமைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த படகுடின சாதி சான்றிதழ் மிக மிக முக்கியம். இதை கொடுத்தீங்கன்னா தான் படிக்க முடியும். பல நபர்கள் தன்னுடைய கல்வியை வந்து தொடர முடியல, படிக்க முடியல, வேலை வாய்ப்பு தர முடியல, அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு தலைமுறை இந்த ஜாதி சான்றிதழ் இருந்ததுன்னா வங்கியில லோன் வாங்கியிருப்பாரு, உயர்கல்வி கட்டிருப்பாரு, வேலை வாய்ப்பு போயிருப்பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமா 7.5% கிடைக்குது, இங்கு 1% கிடைக்குது, இங்கேயும் வேலை வாய்ப்பு போயிருக்க முடியும். ஒருத்த போயிருந்தானா அந்த குடும்பம் மாறி இருக்கும். அப்போ அந்த வளர்ச்சியை வந்து நம்ம எந்த காலகட்டத்தில் நாம் தடுக்கக்கூடாது, உடனடியாக வழங்கணும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், கூட்டு மீட்டிங் போட்டு சொல்லி எல்லாரையுமே வந்து நம்ம டியூட்டி போட்டோம். எல்லாரையுமே டியூட்டி போட்டு அங்கங்கே எல்லா வில்லேஜ்க்கும் போகணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அனுப்பி வச்ச பிறகு அதுக்கப்புறம் எங்கெங்கே அதிகமாக நம்ம சான்றிதழ் இருக்கோ அனைவரையும் கொடுக்க சொன்னோம். இதில் என்னென்னா யாருமே நம்பலை, என்னென்னா முதல்ல வந்து அப்ளையே பண்ணலை, சாதி சான்றிதழ் தரோம் அப்படின்னு சொன்னது கூட யாரும் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த தொடர்ந்து நம்ம போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நான் வந்து 8 முறை வந்து இத்தகவலை நமது செய்தியாளர் ஏசுராஜ் தஞ்சையிலிருந்து கூறியுள்ளார்.